காற்றாய் வருவேன் அம்மா என்ற நாடகமாக நமக்கு உள்ளார்கள் செல்விகள் கா அறிவழகி ஆ திருநாவுக்கரசி க அருளினி வி எழிலரசி வி விழுவமதி இவர்களுடன் செல்வன் ஏ தமிழமுதன் செல்வன் ஆ திருநாவுக்கரசு செல்வன் ஆ குயிலரசன் என்னங்க இது என்ன கையில தென்னந்தட்டி இது கூடியா தெரியல இந்த குடிசைய பார்த்தாயா ஆணும் கிடக்குது ஒரு கதவு கூட இல்ல அத மூடி வைக்கணும் தான் குப்ப மேட்ல கடந்த இந்த தட்டிய எடுத்துக்கிட்டு வந்த இதெல்லாம் நம்ம வாங்கி வந்த வரங்க சொந்த மண்ணிலேயே சந்திலையும் பொந்திலையும் வாழ வேண்டியதா ஆட்சி இதுக்கெல்லாம் காரணம் இந்த சண்டால சிங்களத்தான் ஆட்சிதாங்க வேளனியில நம்ம வாழ்ந்த வாழ்வென்ன இருந்த காணிக்கரை வீடு வாசல் எல்லாத்தையும் இப்படி நடு தெருவுல விட்டுட்டானே அந்த சண்டால சிங்களத்தான் அவன் நாசமா போக ஈழத்து மண்ணினிலே எங்களோட பூமியிலே ஈழத்து மண்ணினிலே எங்களோட பூமியிலே வாழ்ந்திருந்த வாழ்வு எல்லாம் வாழ்ந்திருந்த வாழ்வு எல்லாம் வாரதை போ நம் வாழ்வதை போ வாரதை போ நம் வாழ்வதை போ அழாததையா நம்ம தப்பி பிழைச்சு வந்ததே பெரிய காரியம் உண்மை தாங்க நம்ம கண்ணுன்னாலே எண்பது பேர் செத்து மடிந்தாங்க ஆத்தாளின் மார்பினிலே அழுங்குழந்த பால் குடிக்க ஆத்தாளின் மார்பினிலே அழுங்குழந்த பால் குடிக்க சிங்களத்தன் கொத்து கொண்டு சிரி வந்து உயிர் குடிக்க சிங்கலத்தன் கொத்துக்குண்டு சிரி வந்து உயிர் குடிக்க அருகிருந்த ஆல நுடல் சருகாய் கருகி வில அருகிருந்த ஆல நுடல் சருகாய் கருகி வில எஞ்சி நின்ற தங்க மகள் நெஞ்சடித்து ஓலமிட்டாள் எஞ்சி நின்ற தங்க மகள் நெஞ்சடித்து ஓலமிட்டாள் நம்ம பார்த்த அந்த காட்சிகள் எல்லாம் மறக்க முடியுங்களாங்க டையா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா ஒரு காலம் வரும் நமக்கும் ஒரு விடியல் வரதான் போகுது நம்ம தலைவர் பிரபாகரன் தலைமையில நம்ம புலி படைங்க சிங்கள படைக்கு செம்ம அடி கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம் தெரியுமா உனக்கு ஆமாங்க நம்ம மக அங்கேயே கண்ணி கூட அந்த படையில தானே சேரதா சொல்லிட்டு போனா ஆமா நம்ம மக கரும்புலி படையில அதுவும் கடற்கரும்புலி படையில சேர்ந்து இருக்கிறா கரும்புலி படையா அது என்ன படங்க கரும்புலி படை என்ற சேர்ந்தா எனக்கு இருக்குங்க நம்ம பெண் பிள்ளைகளை இந்த சிங்கள படை என்ன அநியாயம் பண்ணானுங்க அவளுக்கு பணி வாங்கணும் தான் நம்ம பெண் பிள்ளைகள் ஆயிரம் ஆயிரமாய் அந்த படையில சேர்ந்து இருக்கிறாங்க தயா இருந்தாலும் அங்கே கண்ணி சின்ன பிள்ளை தானுங்க எனக்கு பயமா தான் இருக்கு என்ன நீ நம்ம மக யாரு வேலுனாச்சாரு பேத்தி வீர பரம்பையில வந்து வந்தவன் நம்ம மக அவளை பெத்தெடுத்ததுக்கு நம்ம முத பெருமா படணும் அம்மா அம்மா பசிக்குது சாப்பிட ஏதாவது இருக்கா இருக்குப்பா பானையில கஞ்சி இருக்கு கிண்ணியில துயல் இருக்கு போ போய் சாப்பிடு எனக்கு எதுவும் இல்லையா ரெண்டு சேர்த்து தான் சொன்னேன் வெயில் வந்துருச்சு நானும் நாலு தெருவுக்கு போய் இந்த வடைய வித்தாதான் நாளைக்கு நமக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சாவது கிடைக்கும் வரேன் பையனை பாத்துக்கோங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன் தற்கொலை படை என்றால் என்னப்பா நல்ல கேள்வி எவ்வளவு பெரிய படை வந்தாலும் அதில் எத்தனை உள்ளன அறிந்திருந்தாலும் அவற்று அஞ்சாது தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை தங்கள் படை வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்கள் உயிரியே தியாகம் செய்வதற்கு பெயர் தான் தற்கொலை படை என்று பெயர் அப்படி என்றால் அக்காலும் அந்த படையில தானே சேர்ந்திருக்கா ஆமாம் அப்படி என்றால் அக்கா மீண்டும் வரமாட்டாளாப்பா அப்படி சொல்லாத மகனே அக்கா நிச்சயம் காண வருவாள் இப்பொழுது கடலில் கடுமையான பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாள் பயிற்சி முடிந்ததும் நிச்சயம் நம்மளை காண வருவாள் சரி பசிக்குது என்று சொன்ன ஏ வா கண்டு குடிப்போம் பயிற்சி பயிற்சி என்று ஆறு மாதமாக நம்மை வாட்டி எடுத்து விட்டார்கள் நம் தளபதிகள் அதனை நாமத்தான விரும்பி ஏற்றுக்கொண்டோம் உண்மைதான் அத்தனை பயிற்சிகளையும் முடித்து விட்டோம் இருந்தாலோ போர்க்களம் சென்று களமாட முடியவில்லையே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டார் நம் தலைவர் இதுதான் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது செங்கண்ணி தலைவர் அன்னைக்கு எல்லாம் தெரியும் அன்னை அழைக்கும் வரை காத்திருப்போம் என்னால் காத்திருக்க முடியவில்லையே காத்திருக்கத்தான் வேண்டும் எப்படி காத்திருப்பது ஒவ்வொரு நாளும் நம் மீனவ கிராமங்களை அழித்து கொண்டிருக்கின்றது சிங்கள கடற்படை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற மக்களின் குரல் நம்மை அழைக்கின்றதே இதனை வேடிக்கை பார்த்து நிற்கவா நாம் படையில சேர்ந்தோம் இதனை உடனே தடுத்து நிறுத்தன செங்கண்ணி அது எப்படி முடியும் சிங்கள கடற்படையின் தாய் கப்பலான மாபெரும் ரைட் கப்பல் காங்கே என் துறைமுகத்தில் இமயமலை போல் நின்று கொண்டிருக்கின்றதே இங்கே நடக்கிற தாக்குதலுக்கு தலைமை தாங்குவது அந்த கப்பல் தானே அது எனக்கு தெரியும் அந்த கப்பலை நாம அழிக்கணும் அங்கே கண்ணி உனக்கு என்ன பைத்தியமா சிங்கள கடற்படைக்கு உயிராக இருப்பது அந்த கப்பல் தான் அந்த கப்பலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் தெரியுமா நன்றாக தெரியும் தெரிஞ்சுமா இப்படி பேசுற ஆமா செங்கண்ணி செங்கண்ணி இப்ப நாம யாரு விடுதலை புலிகளின் படையில் பணியாற்றும் கரும்புலிகள் வெறும் கரும்புலிகள் அல்ல கடற்கரும்புலிகள் என்று சரியாக சொல்லு ஆமா கடற்கரும்புலிகளின் கடமை என்ன நமது ஈழத்து கடற்கரை காத்து நிற்பதே நமது தலையாய கடமை அந்த கடமையை செய்வதற்கு இந்த நிமிடமே தயாராகிவிட்டால் இந்த அங்கேற்கண்ணி இது இந்த ஈழமண்ணின் மீது ஆணை அங்கீர்கண்ணி நீ என்ன பேசுகிற என்பது உனக்கு புரிகிறதா நன்றாக புரிந்துதான் பேசுகிறேன் நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் என்ன முடிவு அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை நடுக்கம் நாணுதல் இல்லை அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை நடுக்கம் நாணுதல் இல்லை எவரே வரினும் எமனே வரினும் அவனி படைகள் அனைத்தும் வரினும் எவரே வரினும் எமனே வரினும் அவனி படைகள் அனைத்தும் வரினும் அஞ்சிட மாட்டா லங்கேட் கண்ணி இனஞ்சினில் எழுந்த வெஞ்சினம் தீர்க்க அஞ்சிட மாட்டா லங்கேட் கண்ணி இனஞ்சினில் எழுந்த வெஞ்சினம் தீர்க்க வேங்கையின் மகளாய் வீரிட்டு எழுவேன் சிங்கள கப்பலை சிதற அடிப்பேன் வேங்கையின் மகளாய் வீரிட்டு எழுவேன் சிங்கள கப்பலை சிதற அடிப்பேன் சிங்கள கப்பலை சிதற அடிப்பேன் உமது துணிச்சலை பாராட்டுகிறேன் நீ முடிவர்த்து விட்டால் போதுமா தலைவர் அவர்களின் ஒப்புதல் வேண்டுமே அதற்கும் வழி இருக்கிறது புறப்படு எங்கே நமது தளபதி நலாயினியை கண்டு பேச வேண்டும் வா வணக்கம் வணக்கம் வாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் ஏதாவது சிறப்பு செய்தி இருக்க வேண்டுமே செய்தி என்ன சொல்லுங்கள் சிறப்பு செய்திதான் தாங்கள் கோபித்துக் கொள்வீர்களோ தான் அச்சமாக இருக்கின்றது நீங்கள் இருவருமே தலைவர் அவர்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்ற செல்ல புலிகள் உங்களுக்கே அச்சம் வரலாமா செய்தி என்ன துணிவாய் சொல்லுங்கள் இல்லைங்கம்மா செய்தி கொஞ்சம் கனமானது அதுதான் ஆமாங்கம்மா தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரோ மறுத்து விடுவாரோ என்ற அச்சம்தான் எங்களுக்கு உங்களைப் பற்றி தலைவர் மிக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார் செய்தி என்ன சொல்லுங்கள் மிக்க நன்றி அம்மா கடற்கருமொழிகளான நாங்கள் எங்களுக்கான பயிற்சிகளை நிறைவு செய்துவிட்டோம் ஆனாலும் எங்களின் பொழுது இப்பொழுது வீணாய் கழிந்து கொண்டிருக்கின்றது பற்றி வருத்தமாக இருக்கின்றது நாங்கள் பெற்ற பயிற்சிகளை செயலில் காட்ட துடுத்து கொண்டிருக்கின்றோம் அம்மா ஆமாங்கம்மா விரைந்து அதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ஓடோடி வந்துள்ளோம் உங்களின் வீரத்தையும் துணிச்சலையும் பாராட்டுகிறேன் அப்படியான வாய்ப்புகள் வரும்பொழுது உங்களுக்கு தான் முதல் சலுகை என்றும் உறுதி கூறுகிறேன் மன்னிக்க வேண்டும் அம்மா அத்தகைய வாய்ப்பை நாங்களே கண்டுபிடித்து விட்டோம் என்ன வாய்ப்பை நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்களா ஆமாங்கம்மா நமது கடற்படைக்கும் கரையோர கிராமங்களுக்கும் மிக அச்சுறுத்தலாக இருப்பது சிங்கள கடற்படையின் ஒரு கப்பல் தான் ஆமாம் அதுதான் ரைட் என்ற மிகப்பெரிய கப்பல் இப்பொழுது காங்கேயின் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியும் அந்த கப்பலை அழித்துவிட்டால் சிங்கள கடற்படையின் கொட்டம் அடங்கிவிடும் அல்லவா நிச்சயமாக அடங்கி ஒடுங்கிவிடும் ஆனால் அதனை செயல்படுத்துவது என்பது எளிதல்ல அங்கே கண்ணி என்னை பொறுத்தவரை அது மிக எளிதான செயல் அதனை நானே செய்து முடிப்பேன் அன்பு கொண்டு தலைவரிடம் அனுமதி மட்டும் அம்மா அங்கேயே கண்ணி உண்மையாகவா சொல்கிறாய் நான் பிறந்த இந்த ஈழமண்ணின் மீது ஆணை நான் செய்து முடிப்பேன் அம்மா அங்கேயே கண்ணி உன்னை பெற்றெடுத்த இந்த ஈழமண்ணே உன்னால் பெருமை அடைகிறது இக்கப்பலின் வலிமையை பற்றி உனக்கு தெரியுமா முற்றாக தெரியாதம்மா சொல்கிறேன் கீழ் சிங்கள இதயமே அக்கப்பல் தான் ஆறாயிரத்தி ஐநூறு டன் எடையும் முந்நூற்றி இருபத்தாறு அடி நீளமும் ஐம்பத்தி ஒரு அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய கப்பல் அது மிக சக்தி வாய்ந்த ராடர் தொலைநோக்கு கருவிகள் நவீன சுடும் ஆயுதங்கள் அனைத்தையும் நிறைவாக பொருந்தியுள்ளது அக்கப்பல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணை இமை காப்பது போன்றும் சிங்கள படையும் வான்படையும் அதனை காத்து நிற்கின்றன எனவே பகைவர் அதனை நெருங்குவது என்பது எளிதல்ல அங்கே கண்ணி அம்மா தயவு செய்து மீண்டும் எளிதல்ல எளிதல்ல என்று கூறி என்னை விரட்டி விடாதீர்கள் எங்களின் வேலனை கிராமத்தில் சிங்கள கடற்படையின் குண்டு வீசி தாக்கியபோது எப்படியோ தப்பி பிழைத்து வந்தது எங்களின் குடும்பம் அங்கே அடிபட்டு விழுந்து கிடந்த மக்களின் ஓலம் கால்மாடு மாடு தலைமாடாய் விழுந்து கிடந்த பிணங்கள் ஐயோ அம்மா அப்பா என்று அலறிய குழந்தைகளின் வீரிட்ட குரல்கள் இவற்றையெல்லாம் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அழுதழுந்து ஓய்ந்து போனவள் நான் என்றாவது ஒரு நாள் சிங்கள கடற்படையை பழி வாங்க வேண்டும் என்று அன்றே நெஞ்சில் சூளுரைத்துக் கொண்டேன் இதற்காகவே கடற்படையில் சேர்ந்து கரும்புலியானேன் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் எனது நோக்கம் நிறைவேற வேண்டும் எனக்கு வழி கொடுங்கள் அம்மா அங்கே கண்ணி உமது நெஞ்சுறுதி என்னை வென்றுவிட்டது நீ தேடுகின்ற வாய்ப்பு உமக்கு வழங்கப்படும் ஆனால் இதற்காக நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி சோதனையில் நீ வெற்றி பெற வேண்டும் நிச்சயம் வெற்றி பெறுவேன் சோதனை என்ன சொல்லுங்கள் நமது கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரையில் காங்கேயின் துறைமுகத்திற்கு உள்ள தூரம் பதினேழு கடல் மைல்கள் தாக்குதல் நாளன்று எவ்வளவு எடை கொண்ட குண்டுகள் எடுத்து செல்லப்படுமோ அதே அளவு உடலில் சுமந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட இலக்கை அடைதல் வேண்டும் ஒரு நிபந்தனை இப்போட்டியில் ஆணும் பெண்ணுமாய் பல போராளிகள் உன்னுடன் போட்டியிடுவார்கள் இவர்கள் அனைவரையும் வென்று அங்கேயே கண்ணி முதலிடத்தை பிடிக்க வேண்டும் அப்படி பிடித்தால்தான் உமக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் தயாராக இரு இப்போட்டி விரைவாக தொடங்கப்படும் கண்ணி அனைவரையும் வெல்வேன் இந்த அங்கேற்கண்ணி யார் என்று காட்டுவேன் நன்றி 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 போய் வாருங்கள் அங்கேற்கண்ணி அவர்களுக்கு ஆடியணி நாயர் கோடி வாழ்த்துக்கள் என்ன கிண்டலா இல்லை அங்கேற்கண்ணி செய்து முடித்த சாதனைக்கு அடியனின் வாழ்த்துக்கள் ஒரு தூசு நாம் தலைவர் முதல் அனைத்து போராளிகள் நாவும் உம்மைதான் வாழ்த்தி கொண்டிருக்கின்றன உம்முடைய அரும் சாதனையால் இந்த கரும்புலி படையை பெருமை அடைகின்றது அங்கேற்கண்ணி இதில் பெருமைப்பட என்ன இருக்கின்றது என்றைக்கு அந்த ரைட் கப்பல் வெடித்து சிதறுகின்றதோ அன்றைக்கு தான் நாம் பெருமைப்பட வேண்டும் அது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை நம் தலைவர் முதல் அனைத்து போராளிகளுக்கும் வந்துவிட்டது அங்கே கண்ணியின் சாதனை என்ன இலகுவானதா ஒரு நாள் இரண்டு நாளா எத்தனை நாட்கள் பயிற்சி நடந்தேறியது நீச்சலின் மிக வல்லவர்கள் என்று சொன்ன எவருமே உன்னை வெல்ல முடியவில்லையே மாறாக ஒவ்வொரு நாளும் உன் வேகம் கூடிக்கொண்டல்லவா இருந்தது தலைவர் அவர்களே வியந்து போனார்களே உண்மையில் நீ ஒரு கடற்கண்ணியாகவே மாறிவிட்டாய் அங்கேயிருக்கி நன்றி நன்றி எல்லோரும் சேர்ந்து இந்த சின்ன பிள்ளையை பெரியவளாக்கி விட்டீர்கள் உண்மையும் அதுதானே வீரத்தில் துணிச்சலில் நெஞ்சூர்தியில் நீ மிக மிக பெரியவளாகிவிட்டாய் அங்கே கண்ணி அங்கே கண்ணி நீ ஈழத்தின் வீடு வெள்ளி வீர பெண்மணி உன் கண்கள் கலங்க கூடாது வீட்டின் நினைவு வந்து விட்டது என்ன செய்வது நானும் பெண்தானே அப்பாவுக்கு வேலை இல்லை குந்தரத்துக்கு நல்ல குடிசை இல்லை அம்மா வடை சுட்டு தெருவில் அலைஞ்சி வர காசு தான் குடும்பத்தை கஞ்சி ஊத்துது தம்பி நல்லா படிப்பான் அவ் எதிர்காலத்தை நினச்சேன் கண்ணீர் வந்துடுச்சு இன்னொரு முக்கிய செய்தி நான் படையில் சேர்ந்திருக்கிறது மட்டும்தான் என் குடும்பத்துக்கு தெரியும் தனியாக சென்று கப்பலை உடைக்க போகிறதும் மீண்டும் வரமாட்டேன் என்ற செய்தி என் குடும்பத்துக்கு தெரியாது தெரிஞ்சா பிறக்க எப்படி இருக்குமோ ஓ குடும்பத்துக்கு நாங்கள் எல்லாம் காவல் தெய்வங்களாய் இருப்போம் கலங்காதே அங்கே இருக்கண்ணி மிக்க நன்றி செங்கண்ணி செங்கண்ணி எனது இலக்குக்கான கடல் பயணம் பதினைந்தாம் பக்கல் எட்டாம் திங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது இதற்கான பணிகள் விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் எனக்கு ஒரு வாரம் வீட்டிற்கு சென்று வர உத்தரவு உள்ளது ஆகவே நாளை காலையில் நான் வீட்டிற்கு செல்கிறேன் செங்கண்ணி மிக்க மகிழ்ச்சி சென்று வா மீண்டும் சந்திப்போம் அப்பா வந்து ஒரு வாரம் முடிந்தது நான் என் பாசரிக்கு திரும்புகிறேன் வாழ்த்தி விடை கொடுங்களப்பா மகளே உன்னை நன்றாய் படிக்க வைத்து ஓர் ஆசிரியராக உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அது கனவாய் போனது பாலா போவான் சிங்களவன் நம்ம வாழ்க்கையே பந்தாடி விட்டான் எஞ்சி இருப்பது நம் உயிர்தான் அதையும் எந்த நேரத்திலும் பறிக்க காத்திருப்பான் சிங்களவன் இப்படி நம் மக்களின் வாழ்க்கையும் உரிமையும் பறி போய் கொண்டிருக்கின்றன அதனை தடுத்து நிறுத்தி சிங்களவனை துரத்தி அடிக்க வேண்டும் ஈழத்தை தமிழனே ஆள வேண்டும் என்றுதான் நம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார் அந்த மாவீரனுக்கு என் மகள் அங்கே கண்ணியும் தோல் கொடுத்து நிற்கிறார் என்று பெருமைப்படுகிறேன் வாழ்த்துகிறேன் வென்று வா மகளே தம்பி தம்பி அக்கா என்னக்கா தம்பி அக்கா புறப்படுறேன் வாழ்த்தி விடை கொடுங்கள் ஐயா சரிக்கா பத்திரமா போயிட்டு வாங்க அக்கா அடுத்த முறை வரும்போது எனக்கு ஒரு துவக்கு வாங்கிட்டு வாங்க தம்பி இப்ப துவக்கு வேண்டாம் நல்லா படித்து பட்டம் வாங்கணும் நீ பட்டம் வாங்கும்போது இங்க தமிழ் ஆட்சி நடக்கும் அங்க நீதான் தலைமை நீதிபதியாக வரணும் இது அக்காவின் வேண்டுகோள் செய்வியாயா சரிக்கா கட்டாயம் அப்படியே செய்கிறேன் அம்மா என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க கவலைப்படாதிய காணியில வளைஞ்சி கஞ்சி குடிக்கிற காலம் வர்றதா போகுது அப்பாவையும் தம்பியும் கவனிச்சுக்கோங்க உடம்பையும் பாத்துக்கோங்க பயப்படாத மகளே இது கல்லுல நார் உரிக்கிற தட்டை எத்தனை புயல் வந்தாலும் தாங்கி நிற்கும் எந்த நேரமும் கடல் கண்ணி மாதிரி கடலுக்குள்ளே இருக்கிறதா கதை சொல்ற கொஞ்சம் கவனமா இருந்துக்கோமா மகளே இது குழா புட்டு நீ ரொம்ப விரும்பி சாப்பிடுவ கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன் நீயும் சாப்பிடு கொண்டு போய் தோழிகளுக்கும் கு குடு நல்லா இருப்பம்மா மீண்டும் எப்பமா வருவ மீண்டும் ரொம்ப சீக்கிரமா காற்றாய் வருவேன் அம்மா உங்களையெல்லாம் அப்படியே கட்டி அணைச்சிக்குவேன் அப்பா வரேன் தம்பி வரேன் நமது விடுதலை போராட்டத்தில் இன்று ஒரு பொண்ணால் நமது படைப்பிரிவுகளில் கரும்புலி படை மிக பெருமை வாய்ந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நெல்லியடி வித்தியாலயத்தில் முதன் முதன் கரும்புலி தாக்குதலை முன்னெடுத்து சிங்கள படையை அதிர தளபதி முள்ளர் அவர்கள் ஏழாண்டுகளுக்கு பிறகு முதன் முதலாக பெண் கரும்புலி ஒருவர் சிங்கள படையை அதிரவைக்க தயார் நிலையில் நம்முன் நிற்கிறார் நிற்கின்றார் அவர்தான் வீர திருமகள் அங்கே கண்ணி வீரத்திருமகள் திருமகள் கண்ணி வாழ்க வீர திருமகள் அங்கேயும் வாழ்க வீர திருமகள் அங்கேய கண்ணி வாழ்க அங்கே கண்ணி வயதால் இளையவள் ஆனால் துணிச்சலில் வீரத்தில் வேகத்தில் மிக மிக பெரியவள் தலைவர் முதல் அனைத்து போராளிகளுக்குமே இவர் மீது கொள்ள பிரியம் எனவே இவர் ஈழத்தின் செல்லப்பிள்ளை காங்கேயின் துறைமுகத்தில் ரைட் என்ற மிகப்பெரிய கப்பல் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது கன்னி கடலில் இறங்கிய அடுத்த எட்டு மணி நேரத்தில் அக்கப்பல் வெடித்து சிதறப் போகின்றது அவ்வெடியோசையை கேட்கவும் அரிய அக்காட்சியை காணவும் மணியை கணக்கிட்டுக் கொண்டே நாம் எல்லாம் இங்கே காத்திருப்போம் இப்பொழுது நம் செல்ல கண்ணியை வாழ்த்து விடை கொடுப்போம் திருமகள் அங்கே கண்ணி வாழ்க திருமகள் திருமகள் அங்கே அங்கே வாழ்க வாழ்க நன்றி நன்றி அந்த ரைட் கப்பலை அழிக்காமல் இந்த அங்கே கண்ணியின் உயிர் பிரியாது இது அண்ணே தலைவர் மீது அனைவருக்கும் வணக்கம் வருகிறேன் அம்மா கடலுக்கு சென்று நேரமாகிவிட்டது ஆனால் இன்னும் கப்பல் ஐயம் வேண்டாம் இதோ இதோ விடியோசை கேட்கிறது பார் வெற்றி 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 அழிந்தது ரைட் கப்பல் அழிந்தது ரைட் கப்பல் அங்கே வாழ்க அங்கே வாழ்க அங்கே வாழ்க மலர்ந்திட இன்னுயிரிந்த நலிழையவளே ஈழ மலர்ந்திட இன்னுயிரிந்த நலிழையவளே மேல மொழித்திட சங்க முழங்கிட வெற்றியை தந்தவளே மேளமொழித்திட சங்கம் முழங்கிட தந்தவளே பலம்பகை முடிந்தே பாரினில் தமிழினம் காத்துவலே பலம்பகை முடிந்தே பாரினில் தமிழினம் காத்துவலே அழகிய திருமகள் அன்பு தமிழ் மகள் அங்கைய கண்ணியலே அழகிய திருமகள் அன்பு தமிழ் மகனம் அங்கைய கண்ணியலே தனதன தந்தன தவி ஒளி தமிழ் மணி நீ வாழ்வாய் தன தன தந்தன தவி ஒளி முழங்கிட தமிழ் மணி நீ வாழ்வாய் கண தன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வாழ்வாய்

அழகிய திருமகள் அன்பு தமிழ் மகள் அங்கைய கண்ணியலே அழகிய திருமகள் அன்பு தமிழ் மகள் அங்கைய கண்ணியலே ஆங்கைய கண்ணியலே ஆங்கைய கண்ணியலே ஆங்கைய கண்ணியலே நன்றி வணக்கம் முத்தமிழ் சொன்னோம் இசை தமிழ்னு சொன்னோம் ஆனா தமிழ் இசை இல்லை